ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டினியூஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கு, தரமான வீடியோ. ஸோ போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிஸ்டர் வசந்த் கைட் இருக்கார்ல, என்னுடைய மாமன் பையன். அவர் ஆக்சுவலாக நான் அவர் வீட்டுக்கு ரிலேட்டிவாக போயிருக்கேன், ஆனால் அவர் அவரோட ரிலேட்டிவ்க்கு வீட்டுக்கு என்ன கூட்டு போறாரு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப என்ன சொல்றது, மறக்க முடியாத அனுபவங்கள் பாத்தீங்கன்னா கிடைச்சதுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காதா இருக்காதா அப்படின்ட்டு ஏக்கத்தை பாத்தீங்கன்னா தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க நடந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க, தென்னமலை இருக்குல்ல, ஸோ தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்புக்கு சென்டர்ல வீடு இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. வீடு இருக்கும், அது சுற்றி தென்னந்தோப்பு இருக்கும், அதை நீங்க பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வயல்வெளி. ஸோ வயல்வெளினா வயக்காடுக்கு சென்ட்ரல்ல வீடு இருக்கும், அது சுற்றி வயல்கள்லாம் இருக்கும், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா இது வாழை மரம் இருக்குல்ல, ஸோ அப்போ வாழைத்தோப்பு, வாழைத்தோப்புக்கு சென்ட்ரல்ல வீடு இருக்கும், தோட்டம் வீடுன்னு சொல்லுவாங்க, அதை சுற்றி வாழை மரம் இருக்கிறத, வாழைத்தோப்பு இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல பூந்தோட்டம், பூந்தோட்டத்துக்கு சென்டர்ல வீடு இருக்கிறத பாத்திருக்கீங்களா? 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 பாப்பீங்க, இந்த வீடியோல பாப்பீங்க. அதாவதுங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸா போகுது, ஓகே, தேனட அந்த மாதிரி அப்படி இனிக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. பாருங்க, இதுதான் அந்த காடு, இதுதான் இது இது எது துவர, என்னது துவரையா? இரு இரு, துவரம் பருப்பா? இப்போ எதுவும் இல்லை அதில். துவரம் பருப்பா? இப்ப இது சின்னதுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இது நீ எவ்வளவு ஒசரத்துக்கு வரும்? இவ்வளவு ஒசரம் வரும், இவ்வளவு ஒசரம் வரும். பிக்க பிக்க பிச்சுக்கிட்டே இருக்கலாம், வரைச்சு முள்ளுவோம் வச்சு. ஆறு மூணு நம்பிட்டு ஒரு செடி வச்சுதான் ஆட்டி சுத்த போட்டு விளையாடி விட்டு உள்ள பூந்துருச்சு. ஒரே செடி எவ்வளவு பூ பூத்துக்கிட்டு அங்கங்கே நிறைய இருக்குதா? தேங்கப்பா, இத்தனை ஒன்று, ரெண்டு மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, உப்பு மொக்கு பாருங்க எவ்வளோண்ணா போறேன். ஓ, அது இல்லாமல் இது வேற இல்ல, இது துளுரா இல்லாமல் மொக்குத்தம்மா பூத்தா. இப்பெல்லாம் வளர்றதுல அப்படியே காட்டுமா. ஒரு மாசம் அடுத்து இப்போ அது மழை பெஞ்சதுனால தானே இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் மழை பெஞ்சதுனால தானே வச்சிருக்கீங்க? சொட்டு நீர் பாசனம் என்ன இட்லி சாமந்தியா? சரி சரி சரி, கண்டு ஸ்டிக் மாதிரியா அது? இதெல்லாம் ஆமா, நீ ஊர்ல இருந்து எப்ப வந்த? நானும் கேக்கலாம். இல்ல, நீங்க வந்தீங்களா அப்ப? வரதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊருக்கே வந்தாங்க.
நீங்களா இருந்தா உனக்கு கால் வெளியே வந்துக்குது. ரொம்ப நன்றி. டே நல்லவனே. எப்படி நம்ம பூந்தோட்டம் துவரம் பருப்பு செடி, ரோஸ் செடி தோட்டம், இட்லி சாமந்திங்களாம் ரொம்ப அடர்த்தியா இருக்குங்களாம். இட்லி சாமந்தி, அதே மாதிரி குண்டு மல்லிப்பூ, அது தோட்டம். ஆக்சுவலா அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல இருந்து 180 degrees இந்த பூந்தோட்டம் கவர் ஆயிருக்கு. 180 degrees 90 degrees ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அங்கேயும் ஏதோ ஒன்று பயிரிடுறாங்களாம், அது கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. 180 degrees கவர் ஆயிருக்கு சென்ட்ரல்ல வீடு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் நான் அனுபவிச்ச அந்த 30 நிமிஷம் சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அந்த பிளாக் டீ மலை, சாரல் மலை, பூந்தோட்டம், ஓகேங்களா, பூந்தோட்டம், மனசுக்கு பிடிச்ச மனிதர்கள் வித் பிளாக் டீ எப்படி இருக்கும்? கொடுத்தது ஒரு டம்ளர் டீ, பிளாக் டீ, ஆனா குடிச்சது அரை மணி நேரம் குடிச்சேன். என்ன மறந்து ரசிச்சு ஒரு சேர் அப்படியே சென்டர்ல போட்டேன். மழை பெய்து, அப்ப உள்ள பாப்பா உள்ள வந்து உட்காருப்பேன், மழை பெய்து வேணும், நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்ட்டு அங்க உட்காந்து அந்த டீ அரை மணி நேரம் குடிச்சேன். என்ன மறந்து நான் குடிச்சேன், இவ்வளவு சந்தோஷம். ஏண்டா என்னடா இதெல்லாம் அவ்வளவு பெரிய சந்தோஷம், பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். சின்ன சந்தோஷம் தான் பெரிய மகிழ்ச்சி, என்ன பொறுத்தவரை அப்படிதான். சிட்டி சைட்ல இருந்து குட்டிச்சவரை பார்த்துக்கிட்டு இருந்தே போர் அடிச்சு போச்சுங்க. குட்டிச்சவரை குட்டிச்சவரை மட்டும்தான் பார்த்துருக்கேன், என்ன பொறுத்தவரலும் குட்டிச்சவரை தான் தெரியாங்க அங்கே பார்த்தா. ஆனா இப்படி இந்த வில்லேஜ் சைடு போனதும் சின்ன செடி கூட எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சுங்க. இது எனக்கு மட்டுமே உண்டான ஃபீலிங்கா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வேணா எழுதி தரேன், சிட்டி சைடு இருக்கிறீங்க யாரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒன் டே ஒரு வில்லேஜில் இருக்கு, வில்லேஜ் கிட்ட போங்க, நீங்களே என்னுடைய ஹாப்பினஸ்ஸா உங்களுக்கும் கிடைக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சீரியஸா சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்துதுங்க. அந்த ஒன் டே நான் வந்து அவுட் ஆஃப் வேர்ல்டு, அவுட் ஆஃப் வேர்ல்டு. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, சூப்பரா இருந்துச்சு. போங்க, யார் யாருக்கும் டைம் கிடையாது, ஜஸ்ட் ஒன் டே போங்க. ஸோ இல்லை எனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைன்னா அங்கே போயிட்டு ஏதோ ஒரு கிராம சைடு இருக்க என்கிட்ட போய் பேசி பாருங்க. அவங்க பேசும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், என்னமோ நீங்கள் தான் கூட பிறந்த ரத்தம் மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி, அவ்வளோ ஒரு சோஷியலிசமாக பேசுவாங்க. ஏப்பா சிட்டி சைட்லாம் பேச மாட்டாங்களா? அது வேறு, நாம அங்கே தான் இருக்கோம், அது வேறு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேச பேச அவ்வளோ நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்மளை யாருன்னே தெரியாது, இருந்தாலும் அவ்வளோ அழகாக பேசுவாங்க. கண்ணு குட்டி குட்டி தான் பேசுவாங்க, குட்டி இங்கே வா குட்டி, இவ்வளோ ஆள் குட்டி குட்டி இங்கே வா குட்டி, இதை பார் குட்டி, டீ சாப்பிடு குட்டி, தண்ணி குடி குட்டி, இப்படி உக்கார் குட்டி, படுக்கிறியா, எப்படி படுக்கிறீங்களா தூங்குறதுக்கு, இதெல்லாம் அங்கே தாங்க கிடைக்கும், என்ன சொன்னாலும் சரி. ஓகேங்க, இது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்ட் 4க்கு போவேனா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு ஸ்டாக் ஓவர். ஸோ பார்ட் 3 இதோட முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த தேன் உங்களுக்கு தித்திப்பை ஏற்படுத்திருக்கோன்னு நம்புறேன். ஓகேங்களா? ஓகேங்க, உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல வந்து மீட் பண்ணுறேன்.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார் எனும் நான். அது அதுக்கு முன்னாடி மிஸ்டர் வசந்த் இருக்கார் இல்லையா, என் மாமன் பையன், மாப்பிள்ள மிஸ்டர் வசந்த். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவரால் தான் இந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் எனக்கு கிடைச்சது. ஸோ அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்க, பாய்.